இன்னைக்கு கேன்சரால சின்ன குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு கேன்சருங்கிற நோய் ஒரு உயிர்கொல்லி நோயா தான் பார்க்கப்படுது. கேன்சர் வந்தாலே நம்ம இறந்துருவோங்கிற ஒரு பயம் மக்கள் மனசுல உருவாயிருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, கேன்சரை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நாம ஈஸியா குணப்படுத்திடலாம். ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நமக்கு கேன்சர் இருக்குங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான 10 சிம்டம்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, வெயிட் லாஸ். கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எந்தவித காரணமும் இல்லாம அவங்களோட உடல் எடை தானா குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு காரணமும் இல்லாம உங்களோட உடல் எடை 5 கிலோ இல்ல அதுக்கு மேலையும் குறைஞ்சது அப்படின்னா உங்களோட கணையம், வயிறு, உணவு குழாய், அப்புறம் நுரையீரல், இந்த பாகங்கள்ல கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2, ஃப்ரீக்வென்ட் ஃபீவர். அதாவது அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுறது. கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வர ஆரம்பிக்கும். இந்த காய்ச்சல் எதுக்காக வருது அப்படின்னா, உங்களோட உடம்புல கேன்சர் கட்டி உருவாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்பு முழுக்க பரவும் போது அது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்ப கடுமையா பாதிக்க ஆரம்பிக்கும். இதனால தான் கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை அப்நார்மலா அடிக்கடி காய்ச்சல் வந்தது அப்படின்னா அது பிளட் கேன்சரோட அறிகுறியா இருக்கலாம், அதை லுகேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல லிம்ப் நோட்ஸ்ல ஏற்படுற ஒரு கேன்சரா இருக்கலாம், அந்த கேன்சரை லிம்போமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 3, சிவியர் பிசிக்கல் ஃபேட்டிக். அதாவது தீவிரமான உடல் சோர்வு. லுகேமியா மாதிரியான சில புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு நேரம் தூங்கினாலும் சரி எப்பவுமே அவங்களோட உடம்பு கொஞ்சம் டயர்டாவே இருக்கும். இந்த மாதிரியான கேஸ்ல நம்மளோட பெருங்குடல்ல இருந்து இல்ல நம்மளோட வயிற்று பகுதியில இருந்து மறைமுகமா பிளட் லாஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதனாலதான் லுகேமியா மாதிரியான சில கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களோட உடல் எப்பவுமே டயர்டா இருக்கும். நம்பர் 4, ஸ்கின் சேஞ்சஸ். அதாவது தோல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். நம்மளோட முகத்திலையும் உடம்புலையும் உள்ள தோல் கருமையாகிறது, மஞ்சள் காமாலையால பாதிக்கப்படுறது, தோல் சிவந்து போறது, தோல்ல அப்நார்மலான அரிப்பு ஏற்படுறது, அப்புறம் அதிகப்படியான முடி வளர்ச்சி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 5, சேஞ்சஸ் இன் ஸ்டூல் ஆர் யூரினேஷன் ஹேபிட். உங்களுக்கு வயிற்று போக்கோ இல்ல மலச்சிக்கல் பிரச்சனையோ ரொம்ப நாளா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பெருங்குடல்ல புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுறது, இல்ல சிறுநீரோட ரத்தமும் சேர்ந்து வெளியேறது, இல்ல வழக்கத்தை விட ரொம்ப கம்மியா சிறுநீர் கழிக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறி உங்களுக்கு ரொம்ப நாளா தொடர்ந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புரோஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேன்சர் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்பர் 6, வவுண்ட்ஸ் தட் டோன்ட் ஹீல். நம்மளோட உடம்புல இருக்கிற மச்சங்கள் திடீர்னு வளர ஆரம்பிக்கும், அதுல வலி ஏற்படும், அதுல இருந்து ரத்தமும் கசிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நடந்தா அது புற்றுநோயோட அறிகுறின்னு நம்மள பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். ஆனா நம்மளோட உடம்புல காயம் ஏற்பட்டு அது 4 வாரங்களுக்கு மேல ஆறாம இருந்துச்சு அப்படின்னா அதுவும் புற்றுநோய்க்கான அறிகுறியா இருக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட வாயில காயம் ஏற்பட்டு அது ரொம்ப நாள் ஆறாம இருந்துச்சுன்னா நம்மளோட வாயில புற்றுநோய் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆண்கள் இல்ல பெண்களோட பிரைவேட் பார்ட்ல காயமோ இல்ல தொற்றோ ஏற்பட்டு அது ரொம்ப நாளா சரியாகாம இருந்துச்சுன்னா அதுவும் புற்றுநோய்க்கான அறிகுறியா இருக்கலாம். நம்பர் 7, பிளீடிங். நீங்க ஒவ்வொரு முறை இருமும் போது உங்களுக்கு ரத்தம் வந்துச்சுன்னா உங்களோட நுரையீரல்ல புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மலம் கழிக்கும் போது உங்களுக்கு ரத்தம் வந்துச்சுன்னா உங்களோட பெருங்குடல்ல இல்ல மலக்குடல்ல புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு கர்ப்பப்பையில இருந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களோட கர்ப்பப்பையில புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. சிறுநீர் கழிக்கும் போது ரத்தமும் சேர்ந்து வெளியேறுச்சுன்னா நம்மளோட சிறுநீரக பையில புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்பக காம்புகள் வழியா ரத்தம் கசிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 8, ரேஷஸ் அண்ட் லம்ஸ் ஆன் த பாடி. உடம்புல அங்கங்க தடிப்பு தடிப்பா வருது, இல்ல சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வருது, ரொம்ப நாள் ஆகியும் அது ஆறவே மாட்டேங்குது அப்படின்னா நம்மளோட மார்பகத்துல, டெஸ்டிகல்ஸ்ல, இல்ல லிம்ப் நோட்ஸ்ல இந்த மாதிரி மென்மையான திசுக்கள் இருக்கிற இடத்துல புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 9, டிஃபிகல்டிஸ் ஸ்வாலோயிங். நாம சாப்பிட்ற உணவை முழுங்கும் போது அடிக்கடி தொண்டையில வலி ஏற்பட்டுச்சுன்னா அது த்ரோட் கேன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நாம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அஜீர்ண கோளாறு இருந்துச்சுன்னா நம்மளோட வயிறு இல்ல உணவு குழாயில புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. நம்பர் 10, ஏ பெர்சிஸ்டன்ட் காஃப் ஆர் ஹோர்ஸ் த்ரோட். உங்களுக்கு தொடர்ந்து இருமல் வந்துகிட்டே இருக்கு, 3 வாரத்துக்கு மேல ஆகியும் அந்த இருமல் நிக்கலன்னா உங்களோட நுரையீரல்ல புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளா உங்களுக்கு தொண்டை கரகரப்பா இருந்துச்சுன்னா உங்களோட தொண்டையில இருக்கிற தைராய்டு கிளாண்ட்ல புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன இந்த 10 பாயிண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையாவே இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.